मैं जरा इलेक्शन कमीशन को कहना चाहता हूं, इलेक्शन कमीशन इस बात को गंभीरता से ले। मुझे अभी यहां मंच पर कुछ लोगों ने ये घड़ी दिखाई है, इस घड़ी में रिकाउंटिंग मिनिस्टर की फोटो है, उनकी पार्टी का सिंबल है और मुझे बताया गया कि चुनाव जीतने के लिए घर घर ये घड़ी मुफ्त में बांटी जा रही है। मैं इलेक्शन कमीशन को रिक्वेस्ट करता हूं, टेक इट वेरी सीरियसली, इसकी जांच होनी चाहिए और ये रिकाउंटिंग मिनिस्टर के खिलाफ कार्रवाई होनी चाहिए, कांग्रेस पार्टी के खिलाफ कार्रवाई होनी चाहिए। அந்த மறுவாக்கு பதிவு மந்திரி அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இங்கு மேடைக்கு வந்தவுடனே சிலர் சொன்னார்கள். ஒரு கடிகாரத்தை அதிலே அந்த ரீகவுண்ட் மறுவாக்குப்பதிவு மந்திரனுடைய படம் இருக்கிறது, அவருடைய கட்சியினுடைய சின்னம் இருக்கிறது, இதை அங்கே அவர் வீட்டுக்கு வீடு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று இது மிகவும் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆகவே தேர்தல் கமிஷன் இதை உடனடியாக தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திரு மோடி அவர்கள் பொய் சொல்வதை வழக்கமாக கொண்டிருப்பவர். சிவகங்கை தொகுதியில் போன தேர்தலில் மறுவாக்கு எண்ணிக்கை நடக்கவில்லை என்பது அவருக்கு தெரியும். ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த பொய்யை சொல்கிறார் என்றால் அவருடைய குணத்தை அது வெளிப்படுத்துகிறது. அதை போலத்தான் இந்த கை கடிகார புகாரம் காங்கிரஸ் கட்சியின் முன்னோடி தோழர்களுக்கு 3-3.5 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்பளிப்பாக சில தோழர்களுக்கு தரப்பட்டது. அதில் ஒரு கடிகாரம் அவர் கையில் சிக்கிருச்சு. எங்கே களவாண்டார்னு முதல்ல சொல்லணும், எங்கிருந்து அந்த கை கடிகாரம் களவாண்டப்பட்டது என்று சொல்ல வேண்டும். தேர்தலில் பணம் தர்றது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும், தேர்தலில் பணம் தரக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி அல்ல.